ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் இந்த சனி வக்கர பயிற்சியானது எப்போது ஆரம்பமாகி எப்போது முடிவடைகிறது இந்த சனி வக்கர பயிற்சியினால் வசமான பலன்களை பெறக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் என்ன விதமான பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலமாக இந்த சனி வக்கர பயிற்சியின் மூலமாக அவர்களுக்கு வரக்கூடிய கெடு பலன்களில் இருந்து அவர்கள் தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரக்கூடும் நம்முடைய ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நாம் வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கம் என இரண்டு விதமான பஞ்சாங்க முறையானது இன்று வரைக்குமே நாம் பின்பற்றப்பட்டு வருகிறோம் அந்த தான் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி சனிப்பெயர்ச்சி நடந்ததாக குறிப்பிடப்பட்டு இருந்தது இது பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அதே போல வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மார்கழி பன்னிரண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்ததாகவும் ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இருந்தார்கள் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்னும் ஓரிரு நாட்கள்ல பார்த்தீங்கன்னா சனி நிலை பயிற்சியானது நடக்க உள்ளது அதாவது சனி நிலை என்பது பார்த்தீங்கன்னா சனி கிரகமானது பின்னோக்கி வருதல் என்று பொருளாகும் வக்கிரத்தால் எப்படிப்பட்ட பலனானது ஏற்படும் என்றால் பன்னிரண்டு ராசி அல்லது லக்கினங்களுக்கு எந்த வீட்டில் அமர்கிறார் உங்களுடைய ஜாதகத்துல சனி எங்கு அமர்ந்து இருக்கிறார் எந்த வீட்டின் அதிபதி என்பதை பொறுத்துதான் இந்த சனி வக்கர பயிற்சியுடைய வேண்டிய பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும் மே இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் பதினொன்றாம் தேதி வரையிலான இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா சனி வக்ர நிலை அடைகிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த வக்ர பயிற்சியின் போது சனி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி வரைக்குமே பின்னோக்கி வந்து மீண்டும் தனுசு ராசிக்கு திரும்புவார் ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த சனி வக்ர பயிற்சியின் போது சனி பகவான் தற்போது சஞ்சரிக்கக்கூடிய மகர ராசியிலேயே பின்னோக்கி வருவார் எனவே நவக்கிரகங்கள்ல சனி பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாக அதிக காலம் அதாவது சராசரியாக ஒரு இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார் இதனால திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில இரண்டாயிரத்தி இருபது ஜனவரியில மகர ராசியில் பயிற்சியான சனி தற்போது வக்ர பயிற்சி அடையக்கூடிய இந்த நான்கரை மாதங்கள் சனி தற்போது சஞ்சரித்து வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்துல இருந்து உத்ராடம் நட்சத்திரம் நோக்கி பின்னோக்கி செல்வார் அதன் பின்னர் தான் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியவே அவர் அடைவார் அதுவே வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் இருபத்தி ஏழில் மகர ராசிக்கு பயிற்சி அடைந்ததால் தற்போது உத்ராடம் நட்சத்திரத்திலேயே தான் சஞ்சரித்து வருவதாகவும் கூறப்படுதுங்க இப்படி இரண்டு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இது போன்ற விஷயங்கள் சொல்லப்படுகிறது இதன் காரணமாகவே தற்போது வக்ர சனி பயிற்சியின் போது தனுஷ் ராசி வரை வந்து மீண்டும் வக்ர நிவர்த்தி ஆகி மகரத்திற்கு திரும்புவார் எனவும் சொல்லப்படுகிறது ஒரு ராசியில் சனி பலம் குறைவாக இருந்தால் சனி வக்கிற நிலையிலால் குறைவான பலன்களும் சனி பலம் பெற்று இருந்தால் நல்ல அதீத பலன்களும் அதிகமாகவும் கிடைக்கக்கூடும் சாதாரணமாகவே சனி பயிற்சி நடந்தாலே பலருக்கும் பார்த்தீங்கன்னா பயமாகத்தான் இருக்கக்கூடும் ஏனென்றால் சனி பகவான் பார்த்தீங்கன்னா அவரவருடைய குணத்திற்கு ஏற்பவும் அவரவருடைய பாவத்திற்கு ஏற்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கெடு பலன்களை பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சியானது நடக்கும்போது அவர்களுக்கு தருவார் அதனால சனி பயிற்சி நடந்தாலே எல்லோருக்குமே பயமாகத்தான் இருக்கும் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நாம எந்த ஒரு பாவ செயல்களிலும் ஈடுபடாமல் இருந்தால் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தவித தொந்தரவும் செய்ய மாட்டார் என்று கூட சொல்லப்படுகிறதுங்க இருந்தாலுமே கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் சனி பகவான் ஒருவருக்கு கெடு பலன்களை தரக்கூடிய இடத்துல இருந்தா நிச்சயமாக ஒரு சில பிரச்சனைகளை உங்களுக்கு தந்துவிட்டு தான் செல்வார் சனி பகவானை நாம் நீதிமான் என்று கூட சொல்லலாங்க இப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சியே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு பயத்தை தந்து கொண்டு இருக்கும் இந்த நிலையில தற்போது வக்ர சனி பயிற்சியானது வந்துள்ளது இந்த வக்ர சனி பயிற்சியானது நமக்கு நற்பலனை தருமா அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க பொதுவாக சுப கிரகங்கள் வக்ர பயிற்சி அடையும் போது சுப பலன்களை தருவார் ஆனால் அசுப கிரகங்கள் வக்ர பயிற்சி அடையும் போது பார்த்தீங்கன்னா பல விதமான மோசமான பலன்களையே கலந்துதான் நமக்கு தருவார்கள் சனி தசை சனி புத்தி நடப்பவர்களுக்கு சற்று தீய பலன்களை பெறுவார்கள் அதாவது பன்னிரண்டு ராசிகள்ல மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா தனுசு ராசி மகர ராசி மற்றும் கும்பராசி இந்த மூன்று ராசியினர்களுக்குமே பாத்தீங்கன்னா சனி திசைதான் நடந்து கொண்டு இருக்கிறது அதாவது தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டரை ஆண்டு காலம் வந்து ஒவ்வொரு சனிப்பயிற்சியானது ஒவ்வொரு ராசியினருக்கும் நடக்கும் இல்லையா அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஏழரை சனியானது தற்போது அவர்களுக்கு இறுதி கட்டமானது நடந்து கொண்டு இருக்கிறது அதே போல் மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட சனியுடைய பாதையில் நின்று கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் கும்பராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா இப்போது தான் அவர்களுக்கு சனிப்பெயர்ச்சியானது ஆரம்பமாகக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே ஏழரை சனி நடக்கக்கூடிய இந்த மூன்று ராசியினர்களுமே பார்த்தீங்கன்னா சற்று இந்த சனி வக்ர பயிற்சியின் போதும் இன்னும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்துட்டு வருவது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல் இந்த சனி வக்கர பயிற்சியினால் எந்தவித பாதிப்புகளும் வராமல் இருப்பதற்கு எல்லா ராசியினர்களுமே பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு இந்த ஒரு சிறிய பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் அனுஷ்டித்து வரலாம் தற்போது கொரோனாவின் இரண்டாம் அலையானது மிகப்பெரிய தாக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்தி வருகிறது அதனால நீங்க கோவிலுக்கு கூட செல்லாமல் உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து இந்த ஒரு எளிமையான பூஜையை மட்டும் நீங்க அனுஷ்டித்து வரலாம் இதனால சனி பகவானால் உங்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் மிக விரைவிலேயே தப்பித்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் ஆசிர்வாதத்தையும் நீங்க பெறலாம் சனிக்கிழமை இல்லனா அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாட்களில் இந்த ஒரு வழிபாட்டை உங்களுடைய வீடுகளில் செய்துட்டு வாங்க சனிக்கிழமையில நீங்க வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் அன்றைய தினம் பாத்தீங்கன்னா அனுமனை வழிபாடு செய்துட்டு வாங்க அனுமனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சரியாக ஒரு ஆறு முப்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுமனுடைய படத்தை எடுத்து வைத்து அனுமனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மனால முடிந்த ஏதாவது ஒரு வடையை நாம மாலையாக சாற்றி அந்த கடவுளை வழிபாடு செய்து பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்பாக வெற்றிலைக்கு மேலே நாம் வந்து பதினோரு ரூபாய் காணிக்கையாக வைக்க வேண்டும் இப்படி காணிக்கையாக வைத்த இந்த நாணயத்தை தான் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கோவிலுக்கு சென்று அந்த கோவிலுடைய உண்டியலில் போட்டுட்டு வரணும் அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா எள்ளு இருக்குது இல்லையா எள்ளு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒன்றுங்க இந்த எள்ளை தான் வந்து இது இந்த வழிமுறை கூட பலருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் அதாவது எல்லை வந்து ஒரு மஞ்ச துணியில் முடித்து வைத்து அதை பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு அந்த எள்ளு பொட்டலத்தில் நல்லெண்ணெயை ஊற்றி விட வேண்டும் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம எப்போது தீபம் ஏற்றுகிறோமோ அப்போது பார்த்திங்கன்னா விளக்கில் அந்த எள்ளு பொட்டலத்தை வைத்து நெய்யை ஊற்றி நம்ம தீபம் வேண்டும் இப்படி அனுமனுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதால அனுமனுடைய அருளாசியானது கிடைத்து சனி பகவானுடைய அருளாசியும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கின்ற சனி பகவானுக்கு உயர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயரை நம்ம வழிபாடு செய்வதால சனி பகவானுடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதமானது அவர் நமக்கு கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அஷ்டமி தினத்தில் நம்ம பைரவரை வழிபாடு செய்துட்டு வருவதாலேயும் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய அருளாசியானது நமக்கு கிடைக்கும் சனி திசை நடப்பவர்கள் வக்ர திசை நடப்பவர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா பைரவரை வழிபாடு செய்துட்டு வருவதால் சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே குறையும் என சொல்லப்படுகிறது அதே போல பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மூன்று சனிக்கிழமைகளில் இப்படி நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க அதனை தொடர்ந்து நான்காவது சனிக்கிழமை இல்லைன்னா மூன்றாவது சனிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா நீங்க சாதம் வடித்து அதுல நீங்க எள்ள கலந்து எல், எல் சாதத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து பேருக்காவது நீங்க தானம் கொடுத்துட்டு வரலாம் இப்படி நீங்க செய்துட்டு வருவதால முழுமையாக பலனானது கிடைக்கும் எனவே தற்போது நிகழ இருக்கக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சியின் காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளிலேயே அனுஷ்டித்து சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ